தமிழ் சினிமாவுடைய பிரபலமான மூத்த நடிகருடைய திடீர் இழப்பானது இப்போ ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அந்த நடிகர் யாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவுடைய பிரபலமான மூத்த நடிகர்களை ஒருவர் தான் ஃப்ளோரன் பெரேரா அவர்கள். இவர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா நம்ம தனுஷ் நடிப்புல வெளியான வேலையில்லா பட்டதாரி 2 தொடரை போன்ற பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் பல கிராமத்து படங்கள்ல இவருடைய குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மூலமா தமிழக மக்கள் எல்லாருமே தன்வசம் படுத்திருக்காரு. மேலும் ஃப்ளோரன் பெரேரா அவர்கள் கலைஞர் தொலைக்காட்சியுடைய பொது மேலாளராகவும் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஃப்ளோரன் பெரேரா அவர்களுக்கு இந்த ஆட்கொலி மூலமா பாதிக்கப்பட்டு சென்னையில இருந்துட்டு இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து இன்னைக்கு இவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமானதுனால சிகிச்சை பலன் இப்போ உயிரிழந்திருக்காரு. இவருடைய இழப்பானது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிகமான சோகத்தையும் உருவாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ பல சினிமா பிரபலங்களும் ஃப்ளோரன் பெரேரா அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆறுதல சொல்ல ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஆண்டு முழுக்கவே பல சினிமா பிரபலங்களும் இந்த ஆட்கொலி மூலியமா பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களையும் சினிமா ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா முழுக்க ஃப்ளோரன் பெரேராவுக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஒரு சோகமான முடிவை பத்தி தான் எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஃப்ளோரன் பெரேரா அவர்களுக்கு இப்படி ஒரு சோகமான முடிவு ஏற்பட்டிருக்கத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.